என்ன இந்த கிரிக்கெட்டர் ஒரே ஓவர்ல 17 பால் போட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரா? இந்த கம்பெனிக்காரங்க காச்சில இருந்து தண்ணி எடுக்கறாங்களா? அது எப்படி? எதுக்காக இந்த நாட்டுல உள்ள ஜூல விலங்குகளை போட்டதுக்கு பதிலா மனுஷங்களை போட்டிருந்தாங்கன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த நாட்டுல உள்ள போலீஸ்காரங்களுக்கு பில்லி சுனியம் பண்றவங்கள பிடிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறாங்களா? ஓ, இதுக்காக தான் இந்த நாட்டுல கவர்மெண்ட் வேலைக்கு பூனைகளையும் வைக்கிறாங்களா? இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்ப ரீசெண்டா இஸ்ரேல் நாட்டுல உள்ள ஒரு ஃபேமஸான கம்பெனிக்காரங்க காத்துல இருந்து தண்ணி கலெக்ட் பண்ணக்கூடிய மெஷினை கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்த மெஷின் காத்துல உள்ள ஈரப்பதத்துல இருந்து தண்ணியை கலெக்ட் பண்ணுமா? இந்த தண்ணியை குடிக்கிறதுக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் வேற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனிக்காரங்க இந்தியால உள்ள ஒரு ஃபேமஸான கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்தியால அந்த மெஷினை லான்ச் பண்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்களா? நம்பர் 2, பிரிட்டனை சேர்ந்த ஜாச்னு பேர் கொண்ட இந்த பையனுக்கு ரொம்பவே ரேரான ஒரு நோய் இருக்குதான். அந்த நோயினால இந்த பையனுக்கு எந்த ஒரு அடிபட்டாலுமே அதோட வலி ஃபீல் ஆகவே செய்யாதான். சப்போஸ் இந்த பையனோட கையை பிடிச்சு விரல்களை உடைச்சிட்டாலுமே வலி ஃபீல் ஆகவே செய்யாதான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கு 6 வயசு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல காலே உடஞ்சு போயிட்டான். ஆனால இந்த பையன் உடஞ்ச காலை வச்சு 3-4 வாரம் நடந்துட்டு இருந்தானா, எந்த ஒரு வலியுமே ஃபீல் ஆகலையா? அப்புறமா இவங்க வீட்ல உள்ளவங்க பையனோட காலை வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணினாங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க விரும்புறேன். இந்த அப்ளிகேஷன் மூலமா எஸ்ஆர் நோன் பதில் சொல்லியே மணி ஏர்ன் பண்ணலாம். ரோபோன்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு பிடிச்ச கேள்விகளுக்கு ஒப்பீனியன் மூலமா எஸ்ஆர் நோன் பதில் சொல்லியே பணம் சம்பாதிக்கலாம். இதுல ரொம்ப வகையான கேட்டகரிஸ் அவைலபிளா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட், கிரிப்டோ, ஃபைனான்ஸ், நியூஸ். சப்போஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இருக்கிற கேள்விகளுக்கு எஸ்ஆர் நோன் பதில் சொல்லியே மணி ஏர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு கேள்வியை செலக்ட் பண்றேன். நீரஜ் சோப்ரா காமன்வெல்த் கேம் 2022 கோல்டு மெடல் வின் பண்ணுவாரான்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்கான பதில எஸ் னு செலக்ட் பண்றேன். நீரஜ் சோப்ரா கேம்ல கோல்ட் மெடல் வின் பண்ணிட்டார்னா நானும் வின் ஆகிருவேன். இதே மாதிரியே நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்லி மணி ஏர்ன் பண்ணலாம். இது மூலமா ஏர்ன் பண்ண பணத்தை ஈஸியா யூபிஐ மூலமா விட்ரா பண்ணியே எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா ₹50 சைன் அப் போனஸும் கிடைக்கும். சோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நம்பர் 3, கேரின்னு பேர் கொண்ட இந்த ஆளோட உயிர் எப்படி போச்சுன்னு தெரிஞ்ச ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. கனடாவை சேர்ந்த கேரின்னு பேர் கொண்ட இந்த ஆளு ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே குதிச்சிட்டாரா? இவர் எதுக்காக பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சாருனா, இவர் நின்னுட்டு இருந்த பில்டிங்கோட கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக ஓடி போய் கண்ணாடியில போய் முட்டிட்டாரா? ஆனா இவரோட கெட்ட நேரம் கண்ணாடியை முட்டின உடனே கண்ணாடி உடஞ்சி பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாரா? அப்புறமா இந்த விஷயம் நியூஸ் மூலமாவும் இன்டர்நெட் மூலமாவும் ரொம்ப வைரல் ஆகிட்டான். நம்பர் 4, நார்மலா மனுஷங்களுக்கான ஹாஸ்பிட்டலை பத்தியும் விலங்குகளுக்கான ஹாஸ்பிட்டலை பத்தியும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்தியால மரங்களுக்கான செடிகளுக்கான ஹாஸ்பிட்டலும் ஓபன் பண்ணிருக்காங்களா? இந்தியால உள்ள அம்ரிஸ்டர் பகுதியை சேர்ந்த ரோஹித் மெஹரான்னு பேர் கொண்ட இந்த ஆளு 2021 மரங்களுக்கான ஹாஸ்பிட்டலை ஓபன் பண்ணினாரா? இந்த ஹாஸ்பிட்டல்ல செடிகளுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தை கொடுத்து நோய்கள் எல்லாம் சரி பண்ணுவாங்களா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏதாச்சும் செடிகள் ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்துன்னா அந்த செடிகள் எல்லாத்தையும் சரி பண்ண போறதுக்காக ஆம்புலன்ஸ் வண்டியும் வச்சிருக்காங்களா? இது மட்டும் இல்ல, முழு இந்தியால மரங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலும் இதுதானா? நம்பர் 5, சவுதி அரேபியால இப்படியும் ஒரு வகையான போலீஸ்காரங்க இருக்காங்களா? அந்த மாதிரியான போலீஸ்காரங்களை மோஸ்டா எந்த நாடுகள்லயுமே பார்க்க முடியாதான். சவுதி அரேபியால பிளாக் மேஜிக் வர சூனியம் வைக்கிறவங்களை பிடிக்கிறதுக்காகவே ரொம்ப போலீஸ்காரங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்களா? சப்போஸ் யாராவது பிளாக் மேஜிக் மூலமா யாராவது அழிக்க நினைச்சா அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிற எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்து வச்சிருப்பாங்களா? இந்த ட்ரைனிங் எடுத்த போலீஸ்காரங்க எல்லாருமே மோஸ்டா பிளாக் மேஜிக் பண்றவங்களை பிடிக்கிறதா மெயின் டியூட்டியா வச்சு பண்ணுவாங்களா? நம்பர் 6, 1969 கலிபோர்னியாவை சேர்ந்த ஜிம் சுலிவான்னு பேர் கொண்ட ஒரு ஃபேமஸான சிங்கர் யுஎஃப்ஓன்னு ஒரு பாட்டு பாடி வெளியிட்டு இருந்தாரா? இந்த பாட்டை கூட அவர் ஏலியன்ஸ்க்காக தான் பாடி இருந்தாரா? ஆனா இந்த பாட்டு ரிலீஸ் ஆன 6 வருஷத்துக்கு அப்புறமா இவரே கார்ல இருந்து எங்கேயோ போயிட்டு இருந்தாரா? அப்போ போயிட்டு இருக்கும் போது எங்கேயோ காணாம போயிட்டாரா? இப்போ வரைக்கும் அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாதா? இவர் காணாம போகும்போது ஓட்டிட்டு இருந்த கார் மட்டும் ஒரு பாலைவன பகுதியில நின்னுட்டு இருந்ததா? ரொம்ப பேர் சொல்றாங்களா இவரோட பாட்டு ஏலியன்ஸ்க்கு பிடிச்சு போய் ஏலியன்ஸ் தான் கடத்திட்டு போயிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இன்டர்நெட்ல கூட இவரோட பிறந்த தேதி மட்டும் தான் இருக்குதா, செத்து போனதுக்கான தேதி போடவே இல்லையா? இவர் இப்போ வரைக்கும் என்ன ஆனாருன்னு சரியான ரீசன் யாருக்குமே தெரியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவர ஏலியன்ஸ் தான் கடத்திட்டு போயிருக்குமா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமான்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 7, நார்மலா கிரிக்கெட்ல ஒரு ஓவருக்கு 6 பால் தான் உண்டு, ஆனா ஒரு கிரிக்கெட்டர் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஒரே ஓவர்ல 17 பால் போட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரா? 2004 பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த ஒரு மேட்ச்ல பாகிஸ்தான் பிளேயர் முகமது ஷமி ஒரே ஓவர்ல 17 பால் போட்டு ரெக்கார்ட் பண்ணினாரா? இந்த 17 பால்ல 7 ஒயிட் பாலும் 4 நோ பால்ஸும் போட்டிருக்காரா? வேற 6 பால் கரெக்டா போட்டு மொத்தம் ஒரே ஓவர்ல 17 பால்ஸ் போட்டுட்டாரா? இதனால முழு கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஒரே ஓவர்ல அதிகமா பால் போட்ட ஆள முகமது ஷமின்னு பேரை வாங்கிட்டாரா? நம்பர் 8, நார்மலா ஜூக்கல்ல விலங்குல தான் பாத்திருப்பீங்க, ஆனா இந்த உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குதாங்க மனுஷங்களுக்கான ஜூவும் வச்சிருந்தாங்களா? 1800 அந்த டைம்ல யூரோப்ல மனுஷங்களுக்கான இந்த ஜூ வச்சிருந்தாங்களா? இந்த ஜூல விலங்குகளுக்கு பதிலா இந்த மாதிரி கருப்பின மக்களை கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்களா? இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூல இருந்து கஷ்டப்படுறவங்களை பாக்குறதுக்காகவே ரொம்ப மக்கள் பல இடங்கள்ல இருந்தும் வருவாங்களா? மெயினா இவங்க கருப்பின மக்கள் வேற ரொம்ப குறைஞ்ச ஜாதின்னு கணக்கு பண்ணி
தான் கூண்டுல அடைச்சு போட்டு கண்காட்சி மாதிரி வச்சிருந்தாங்களா இந்த ஜூல கஷ்டப்படுறவங்கள பார்த்து ரசிச்சவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 9 இந்த உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குதா அங்க மனுஷங்கள மாதிரி பூனைகளுக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கறாங்களா இங்கிலாந்து நாட்டோட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இங்கிலாந்துல உள்ள கொஞ்சம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பூனைகளுக்கும் வேலை கொடுக்கறாங்களா எதுக்காக பூனைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறாங்கன்னா இந்த பூனைகள் எல்லாம் ஆபீஸ்ல வரக்கூடிய எலிகள் எல்லாத்தையுமே கடிச்சு கொன்னுருமா இதனால ஆபீஸ்ல உள்ள முக்கியமான ஃபைல் பேப்பர் எல்லாமே சேஃபாவும் இருக்குமா இது காரணமா தான் இங்கிலாந்துல பல வருஷங்களா பூனைகளுக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டு இருக்காங்களா நம்பர் 10 ரொம்ப பேர் இதை கவனிச்சிருப்பீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும் ஆனா எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்காக தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி தாகம் எடுக்குதுன்னு எதுக்காக நான் சயின்டிஸ்டோட ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்களா நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி இருந்து நம்ம மூல தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கான ஃபீலிங்க உருவாக்கிட்டே இருக்குமா எதுக்காக நான் நைட் நேரம் தூங்கும் போது உடம்புல தண்ணி குறைபாடு வந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறதுக்காக தான் மூல தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கான ஃபீலிங்க உருவாக்குமா இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியுமா இல்ல ஃபர்ஸ்டே தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 11 நார்மலா எல்லாருமே சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளையுமே சமைக்காம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லன்னு அதுவும் நான்வெஜ் சமைக்காம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே கேடுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு ஆள் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டெய்லியும் சமைக்காத சிக்கன் மட்டன் முட்டை பால் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காராம் இப்படி கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல சாப்பிட்டு இருக்காராம் எதுக்காக இப்படி சாப்பிடுறாருன்னா வேக வைக்காம சாப்பிட்டா ஏதும் ப்ராப்ளம் ஆகுதா இல்லையானு டெஸ்ட் பண்றதுக்காகவே சாப்பிட்டு இருக்காராம் மெயினா இவர் சொல்ல வர்றது என்னன்னா வேக வைக்காத சாப்பாடை சாப்பிட்டு பழகிட்டாலுமே உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாதான் நம்பர் 12 நார்மலா எல்லாரால நியூ இயர் செலிப்ரேஷன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும் ஆனா இப்படி ஒரு கம்பெனி இருக்குதா அந்த கம்பெனிக்கு $2,85,000 கொடுத்தா அவங்க உங்களை ஒரே நாள்ல 2 தடவை நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண வைப்பாங்களாம் இந்த கம்பெனிக்காரங்க ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போவாங்களாம் அங்க 31 தேதியில இருந்து 1 தேதி நைட் 2 மணி வரை நியூ இயர் என்ஜாய் பண்றதுக்காக விட்டுருவாங்களாம் அப்புறமா உடனே அங்க இருந்து பிரைவேட் ஜெட்ல லாஸ் ஏஞ்சலஸ்க்கு கூட்டிட்டு போவாங்களாம் கரெக்ட்டா அங்க போய் சேரவும் அங்க 31 தேதி நைட் 8:30 மணி தான் ஆயிருக்குமா அப்புறமா இங்கே 1 தேதி நைட் நியூ இயர் என்ஜாய் பண்ணலாமா ஆனா இந்திய ரேட் படி இதுக்கான சார்ஜஸ் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் யாரெல்லாம் 2 கோடி ரூபாய் கொடுத்து 2 தடவை நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 13 நார்மலா ரொம்ப ஆண்கள் அவங்களோட லவ்வரை ஒவ்வொரு செல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனா ஒரு சைக்காலஜிக்கல் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்களா செல்லமா கூப்பிடுறதுல பேபிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா சப்போஸ் உங்களோட லவ்வர் யாராவது மனதளவுல ஏதாச்சும் கஷ்டத்துல இருந்தாலும் பேபின்னு சொல்லும் போது மூளையில இருந்து ஒரு வகையான கெமிக்கல் ரிலீஸ் ஆகுமா அந்த கெமிக்கல் கஷ்டத்தெல்லாம் மறக்க வச்சு மனசை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிருமா இந்த ஆராய்ச்சி சரியா தப்பான உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா லவ் பண்றவங்க கண்டிப்பா சொல்லுங்க நம்பர் 14 இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மேல எதுக்காக கேஸ் போட்டாங்கன்னு தெரிஞ்ச ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க பிரயாக்ராஜ்னு பேர் கொண்ட ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஆனா ரெண்டு பேரோட வீட்லயும் வேற வேற ஆளோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம் இது காரணமா சோகமான பிரயாக்ராஜ் அவங்க லவ்வரும் சூசைட் பண்ணி செத்துடலாம்னு முடிவெடுத்துட்டு யமுனா நதி பக்கத்துல போய் நின்னுட்டு இருந்தாங்களாம் அப்போ பிரயாக்ராஜ் அவங்களோட லவ்வரை பார்த்து நீ முதல்ல நதியில குதிச்சிரு நான் ரெண்டாவது குதிக்கேன்னு அவங்கள தள்ளி விட்டுட்டாராம் ஆனா பிரயாக்ராஜ் நதியில குதிக்காம தொல்ல ஒளிஞ்சிட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டாராம் அதுக்கப்புறமா நடந்தது என்னன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சதுனால எப்படியோ தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் என்னோட லவர் என்ன ஏமாத்தி கொல்ல பார்த்தாம்னு அப்புறமா இந்த லவ் ஸ்டோரி நியூஸ் மூலமா இன்டர்நெட்லயே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டான் இவங்களோட லவ் ஸ்டோரியில யார் ரொம்ப புத்திசாலின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரியே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பை பை